நாடு முழுவதும் உயர்நீதி மன்றங்களில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகள் 2,52,000. நாட்டில் உள்ள 25 உயர்நீதி மன்றங்களில் 2,52,000 வழக்குகள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த NV ரமணா சமீபத்தில் ஓய்வு பெற்றார். நீதிபதிகளின் பற்றாக்குறையால் வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதை கருத்தில் கொண்டு தனது 16 மாத காலகட்டத்தில் நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் காலியாக இருந்த நீதிபதி பணியிடங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமனம் செய்தார். இருப்பினும் தேங்கியுள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் விகிதத்தில் அந்த நியமனம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்திய உயர்நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளின் எண்ணிக்கை கடந்த 2014 40 லட்சமாக இருந்த நிலையில் தற்போது 60 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள 2,52,000 வழக்குகளும் அடங்கும். கொரோனா பேரிடருக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 13 லட்சம் அதிகரித்துள்ளது. நீதித்துறையில் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. கடந்த 2014 984 இருந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 124 அதிகரித்து தற்போது 1,108 உயர்ந்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்கள் தற்போது 3வது கட்டத்தில் உள்ளன. ஆனால் இ-பைலிங், இ-பேமெண்ட், நீதிமன்ற கட்டணம், இ-சம்மன் உள்ளிட்ட நவீன நீதி வழங்கல் முறைகளை பின்பற்ற நீதித்துறை உயர் அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் இன்னும் தயக்கம் காட்டி வருகின்றனர். ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.